இதுவே சமீப காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ப்ரெசென்ட்ல வர படம்லாம் வந்து எதுவுமே ஓட மாட்டேங்குது. ஸோ அதனால எப்படியாவது இந்த தமிழ் சினிமாவை ஓட வைக்கணுமே சொல்லிட்டு நம்ம ஓடின படத்தை திருப்பி ஓட வைக்கிறோம். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா சினிமாவை நல்லா வழக்கமான பார்த்தீங்கன்னா இல்லை, நம்மளை வந்து ஒரு பானிக்குள்ளேயே ஓட வர்ற கதை மாதிரி தான் இது ஓடினு இருக்கும். ஆனால் வந்து இதில் யார் யாருக்கெல்லாம் லாபம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தேட்டருக்காரங்களுக்கும் தேட்டர் சம்மந்தப்பட்ட ஊழியர்களுக்கும் நல்ல ப்ராஃபிட்டும் கூட. உதாரணத்துக்கு ஒரு புது படம் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வருது வச்சிங்களேன், இப்போ அதே பழைய படத்தை ரீரிலீஸ் வாங்குறாங்கன்னா அந்த ப்ரொடியூசர்கிட்டயோ அதை யார் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு 15,000 தான் வாங்குவாங்க. ஸோ கம்பேரிட்டிவாக 2 படம் விடும்போது ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகும். யாருக்கு கம்பேரிட்டிவாக லாபம்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இந்த பழைய படத்தை வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கம்பேரிட்டிவாக லாபம் வந்துடும். தம்ப்னெயிலில் வந்து ரீரிலீஸ் வேணாம்னு சொல்லியிருப்பேன், பட் அன்ஃபுல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு தம்ப்னெயிலில் மட்டும் அப்படி வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ பார்க்க நீங்கள் வரணும்ல, அதுக்குன்னு வீடியோ யாரும் பார்க்காம போயிடாதீங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க. என்னென்னா வந்து சில படத்துக்கெல்லாம் ரீரிலீஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன், சில படத்துக்கெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். என்னென்ன படத்துக்கெலாம் நான் வேணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வேணுன்ற டாப்பிக்கும் முடிச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த டைமில் அங்கீகரிக்கப்படாத படங்கள் என்னென்ன படம்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் 1001 சொல்லுவீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், புதுப்பேட்டை சொல்லுவீங்க, அப்புறம் இந்த மாதிரி வாரணவாயிரம். ஸோ வாரணவாயிரம் அந்த டைமில் ஓடவே இல்லை. ஸோ இப்போ வரும்போது நல்லா பாக்ஸ் ஆஃபீஸும் நல்லா கலெக்ஷன் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் படம். ஸோ எஸ்எம்எஸ் படம் வரும்போது படம் உண்மையிலே சரியாக போகல, ஆனால் அதை இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா நிறைய மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் அங்கீகரிக்கப்படாத படம் கேடிவிலையோ சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ போடும்போது எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை ரீரிலீஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். அது ஓகே, அந்த ரீரிலீஸ்லாம் நான் பாராட்டுறேன். ஆனால் சில ரீரிலீஸ் இருக்குது பார்த்தீங்களா, தேவையே இல்லாத ரீரிலீஸ். ஏன்னா அந்த படம் அந்த டைமில் வந்து நல்லா அடிச்சிருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும், அந்த ட்ரெண்டுக்கு அந்த படம் வந்து இட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அதே படத்தை இப்பயும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு வருத்தம் தரக்கூடிய ரீரிலீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது மன்மதன் பண்ணாங்க. ஸோ மன்மதன் வந்து அந்த படம் இப்போ வந்து அது ஓடவே கூடாது, ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோவும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த படம் வந்துச்சு வல்லவன், ஸோ வல்லவனும் ரீரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமலை படமும் ரீரிலீஸ் ஆச்சு. விஜய் நடிச்சை வசீகரா கூட ரீரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அந்த படம் கூட வந்த டைமில் ஓடவே இல்லை, சரி இப்போ விட்டா கூட நல்லா ஓடி இருக்கும். அப்புறம் ரஜினிகாந்தோட பாபா படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து சில படத்தெல்லாம் வந்து அப்போ விட்டாலும் சரி எப்போ விட்டாலும் சரி அது ஓடவே ஓடாதுன்ற உண்மை நமக்கு தெரியும், அது இப்போ விட்டால் மட்டும் என்ன ஓட போகுது. ஸோ அதே தான் விஷயம். பாபா படம்ன்ற ஃபர்னிச்சர் வந்து அப்பயும் உடைச்சாங்க இப்பயும் உடைச்சாங்களா, அந்த ரீரிலீஸ் தேவையில்லாத ரீரிலீஸ். வந்து விஜயோட அழகிய தமிழ்மன் ரீலீஸ் பண்ணாங்க. அழகிய தமிழ்மன் படம் வந்து நீங்கள் எப்போ போடான்னு சரி அதை பார்க்கவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாகவே இருக்கீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அழகிய தமிழ்மன் படம் பார்க்க மாட்டாங்க. மேபி பாட்டுக்காக பார்க்கலாம், ஆனால் பாட்டுக்காக ஃபுல் படத்தையே பார்க்க முடியும். ஒரு மில்லி கோட்டருக்காக இந்த சாராய கடையை வாங்க முடியும். படத்தில் அந்த ஸ்டன் சீன்லாம் ஒன்று வரும் பாருங்க, அந்த பைக்கில் அண்ணா வந்து படுத்துக்கிட்டலாம் ஆக்சிலேட்டர்லாம் எப்படி கொடுத்துட்டு ஓட்டுறாருன்னு தெரியாது. அடுத்த ஒரு படம் வந்து பெரிய ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுது, அது வேறு எந்த படமும் இல்லை, கில்லி தான். கில்லி படத்தையே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சன் டிவியில் வந்து ஒரு 40 தடவை 50 தடவை மேலே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. 40 50 ஒரு 30 வச்சுப்போம் ஓகேவா. ஸோ ஒரு 30 தடவை பார்ப்பாங்க, ஏன்னா வருஷத்துக்கே கில்லி படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமாவது சன் டிவியில் போடுறோம், ஏன் ஒரு 5 தடவை போடுறோம் வச்சிங்களேன். அதில் கில்லி வந்து போடும்போதும் சரி மீம் கிரியேட்டர்ஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இந்த படத்தை பற்றி வைப்பும் பண்ணுவாங்க. அந்த சேம் டைம் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு வியூவர்ஷிப்பும் ஆனல் மத்தியில் வந்து ஒரு கவுண்ட்னு கொடுத்துருவாங்க. மொத்தம் அப்படின்னா என்ன விஷயம், அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ அந்த படம் பார்த்து அடித்து கிட்டிச்சு எப்படி புழிஞ்சு ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அந்த படத்தை வந்து மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன், படத்துக்கு கூட்டம் வரும், ஹவுஸ்ஃபுல் கூட ஆகும், ஏன் ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லாக கூட ஓடும், ஏன் அந்த படத்துக்கு ரீரிலீஸ் தான் என்னோடய கேள்வி. இது ஏன்னா தமிழ் சினிமாவில் நல்ல படம் அவ்வளோவா வருது இல்லை, தியேட்டருக்காரங்களுக்கு சரி இன்கம் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அது ஓகே. பட் ஆனால் வந்து எல்லாரும் பார்த்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி அதை வந்து மறுபடியும் நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளேயே ஓடுறது வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் ஆஃப் சென்ஸே வந்து ஒரு சர்க்கிள்குள்ளேயே சுத்த வச்சுனே இருக்கும். எல்லாரும் கேட்பீங்க, ஏன்டா டே எப்பா தலைவர் படம் இப்போ தான் நான் வருது, நான் அப்பயும் பார்க்கலடா, இப்பயாவது போய் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா தாராளமாக பாருங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ரீரிலீஸ்ன்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் பார்த்து ஓகே இந்த படம் வந்து அந்த டைமில் அங்கீகரிக்கப்படாத படம், இல்லை இந்த படத்தில் நல்ல கண்டென்ட் இருக்குது, ஸோ இந்த படத்தை வந்து நம்ம இந்த டைமில் கரெக்டாக விடலான்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இன்னுமே நிறைய நிறைய படம்லாம் இருக்குது. ஸோ உன்னாலே இதெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து மொழி படம் இருக்குது, அபிமானம் நிறைய படம், இப்போது சில ஃபீல் குட் படங்கள் இருக்குது, இல்லைனா நல்ல கருத்து இருக்கிற படமாகவும். ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பஞ்சதந்திர படம் எத்தனை தடவை கேடி லோட்டான்னு பார்ப்பேன், எத்தனை தடவை கேடி லோட்டான்னு பார்ப்பேன், அந்த படத்தை இன்னும் ரீரிலீஸ் பண்ணவே இல்லை. அந்த டைமில் பஞ்சதந்திர படம் சரியாக ஓடவும் இல்லை, ஏன் தென்னாலி படம் சரியாக ஓடல, பம்பல் கே சம்மன் படம் சரியாக ஓடலை. ஸோ கமல் படமே நிறைய பார்த்தீங்கன்னா சரியாக ஓடாமலும் இருந்திருக்கு. ஆக்டர் விஜய் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசீகரா அந்த டைமில் ஓடாமல் இருந்துச்சு, ஸோ அதை கூட ரீரிலீஸ் பண்ணலாம். அவர் நடித்த ஷாஜகான் படம் இருக்கும், ஷாஜகான் படம் இப்போ எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்களா, ஓகே நல்ல படமாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த படம் அந்த வந்த டைமில் ஓடவே இல்லை. ஸோ அந்த படத்தில் ரீரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களோட ஃபேவரட் ஆக்டரோட ஏதோ ஒரு படம் வந்து வந்த டைமில் நல்லா ஓடிருக்காமல் இருக்கும், பட் ஆனால் அந்த படம் நல்ல கண்டென்ட்டாகவும் இருக்கும்.
ஸோ அந்த படத்தெல்லாம் எடுத்து ஓகே எனக்கு ரீரிலீஸ் பண்ணுங்க, இந்த படத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது போது அது வந்து உங்கள் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே பார்க்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2% 3% மக்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க. உங்களோட ஆசையெல்லாம் சொல்லிட்டேன், என்னோட ஆசையை நான் சொல்லவா, எனக்கு வந்து சில சின்ன வயசில் சில நல்ல படங்கள்லாம் பிடிக்கும். அது நல்ல படம்னு சொல்ல முடியாது, அதில் வந்து ஏதோ ஒரு நல்ல கருத்து ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஜே சூரியன் நடித்த அன்பே அறிவுரை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து தேவையில்லாத ஆணிகள் நிறைய இருந்தாலும் அதில் தேவையில்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் என்னன்னா அது ஒரு லவ் டாபிக் தான். இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, அதை வந்து வேலை வரையும் அடுத்த வீடியோலேயும் அதை சொன்னால் தான் கண்டென்ட்டோட டைம் இருக்கும். ஸோ நல்ல படங்களை ரீரிலீஸ் பண்ணுவோம், ஓடாத ஃபஸ்ட்டு படத்தை ஓட வைப்போம், ஓகேவா?